அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிலே நமது இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு விதமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான வழிகாட்டுதலை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். இஸ்லாம் அது தீர்வு சொல்லாத எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதை பல்லாண்டுகளாக நாம் நம்முடைய அடிப்படை கொள்கையாக சித்தாந்தமாக நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிம்கள் சோதனையான காலகட்டங்களை சந்திக்கும் பொழுது அந்த சோதனைகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்குண்டான தீர்வு என்ன என்பதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது, அதிகமாகவே வழிகாட்டி இருக்கின்றது. நாம் அது போன்ற களங்களை சந்திக்காத காரணத்தினால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே அது பற்றிய தெளிவு மிக குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையடியார்களை பார்த்து மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நாங்கள் அல்லாஹ்வை நம்பினோம் என்று வாயளவில் சொல்லிவிட்டால் அப்படியே விட்டுவிடப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கின்றான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்று வாய் சொல்லால் சொல்லிவிட்டால் நீங்கள் அப்படியே சோதிக்கப்படாமல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? எதற்காக அல்லாஹ் சோதனைகளை தருகின்றான்? உண்மையான மூமின்களாக இருந்தால் எதற்காக அல்லாஹ் சோதனைகளை தருகின்றான்? வலக்கத் ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். இவர்களுக்கு முன்பார்ந்த பல சமுதாயங்களை நாம் சோதித்திருக்கின்றோம். எதற்காக? அந்த சோதனையான காலகட்டங்களில் தான் தங்களுடைய இறை நம்பிக்கையில் இறை விசுவாசத்தில் உண்மையாளர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் காட்டுவதற்காகவும், வலையாளமன்னல் காதிபின் பொய்யர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகவும் நாம் சோதிக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சோதனையான காலகட்டங்களில் தான் நாம் நபி வழியை சரியாக பின்பற்றுகின்றோமா, அல்லது நபி வழி என்பது அது வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான், நடைமுறைக்கு அது உகந்தது அல்ல, அல்லது இஸ்லாத்துடைய எதிரிகளின் பிரச்சாரத்திற்கு நாம் கட்டுப்பட்டு விடுகின்றோமா என்பதை சோதிக்கக்கூடிய ஒரு களம்தான், ஈமானை பரிசோதிக்கக்கூடிய ஒரு களம்தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய சோதனைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கேட்கின்றான், லதுபதுன்ன ஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ லதஸ்மவுன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு அதன் கதீரா. நீங்கள் உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான், செல்வங்களை பறித்தும் சோதிப்பான். பறித்தல் என்பது நஷ்டத்தை ஏற்படுத்தியும் இருக்கலாம், கலவரங்கள் மூலமாகவும் இருக்கலாம், எப்படியும் அல்லாஹ் செல்வத்தை பறிப்பான். செல்வத்தை பறித்தும் அல்லாஹ் சோதிப்பான். ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு அதன் கசீரா. உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவ சமுதாயங்கள் மூலமாகவும் இணை கல்பிக்கக்கூடிய மக்களிடமிருந்தும் ஏராளமான தொந்தரவுகளை துன்பங்களை நீங்கள் செவிமடுப்பீர்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? இதுவெல்லாம் உங்களுக்கு நடக்கும், இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பலா இன் தஸ்பிரு வ தத்தகு ஃப இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால், இரையச்சத்தோடு நடந்து கொண்டால் அதுதான் உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பொறுமை என்றால் என்ன? சிலர் நினைக்கலாம்,
சபூர் என்றால் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு பெயர் சபூர் என்பார்கள். அதுவல்ல, சபூர் என்று சொன்னால் வாய்மூடி மௌனியாக இருந்தால் அவன் வாய்புத்தி இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், அவ்வளவுதான். சபூர் என்று சொன்னால் எந்த சோதனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையை மீறாமல் இருக்கின்றோமே, அதற்கு பெயர் தான் சபூர், அதற்கு பெயர் தான் பொறுமை. எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் என்னுடைய இறைவன் காட்டிய வழிதான் எனக்கு வெற்றியை தரும், என்னுடைய தூதர் காட்டிய வழிதான் எனக்கு வெற்றியை தரும் என்ற அந்த நெறிபிரளாத தன்மைக்கு பெயர் தான் சபூர். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். வீரமிக்க காரியம் எது தெரியுமா? பலாயின் தஸ்மீரு வதத்தகு ஃபைன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக நடந்து கொண்டால், அதுதான் உறுதிமிக்க காரியம், அதுதான் வீரமிக்க காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சோதனையான காலகட்டங்களில் தான் கொள்கைவாதிகள் யார், கொள்கையற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், மக்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் விளிம்பில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அவனுடைய இறை நம்பிக்கை எல்லாம், அல்லாஹ்வை நம்புவதெல்லாம், இறுதியில் நிற்கக்கூடியவன், விளிம்பில் நிற்கக்கூடியவன் ஒரு பிரச்சனை என்றால் நாம் தப்பித்து ஓடிவிடுவோம் என்பதற்கு தயாராக கூட்டத்தின் இறுதியில் நிற்பான் அல்லவா, அதுபோன்ற ஒரு கூட்டம் மக்களில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை விளிம்பில் நின்று கொண்டு, ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வுக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள். ஓரத்தில் நிற்பவர்கள் யார்? ஃபைன் அஸாபஹு கைரும் இத்மான் பிஹி, அவர்களுக்கு நல்லது ஏற்பட்டால், எந்த துன்பமும் ஏற்படவில்லை என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் நல்ல மார்க்கம், இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்று அவர்கள் நிம்மதி அடைகின்றார்கள். ஃபைன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்படும் என்றால், துன்பம் ஏற்படும் என்றால், இன் கலப அலா வஜீஹி, அப்படியே கொள்கையில் அவர்கள் தடம் புரண்டு விடுகிறார்கள். இந்த கொள்கை சரியல்ல, இந்த கொள்கையை பின்பற்றினால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று அவர்கள் கொள்கையில் தடம் புரண்டு விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஹசிரத் துன்யாவல் ஆகிரா, இவர்கள் தான் இந்த உலகத்திலும் நஷ்டமடைந்தவர்கள், மறுமையிலும் நஷ்டமடைந்தவர்கள். தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இதுதான் உண்மையான நஷ்டம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட சோதனைகள் ஏற்படும் பொழுது கொள்கையில் தடம் புரளக்கூடிய மக்கள் இருக்கிறார் அல்லவா, இதுதான் உண்மையான நஷ்டம். அவர்கள் தான் இவ்வுலகிலும் மறுமையிலும் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினுடைய பாதை என்பது, அது ஆகிரத்தை நம்பாதவன், உலகம்தான் நமக்கு கதி என்ற நம்பிக்கை உள்ளவர்களுடைய பாதையை போன்று இருக்காது. மறுமையை நம்பாத எடுத்து பாருங்கள், திமுகவிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாத போது இவர்கள் ஆகிரத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் உள்ள முஸ்லிம்கள் சொல்வார்கள், அது போன்ற பிரச்சாரங்கள் நம்முடைய சிந்தனையை தாக்கும், தூய்மைவாதம் எடுபடாது, உயிர் போகக்கூடிய நேரத்தில் தூய்மைவாதமா என்று இது போன்ற சோதனை காலகட்டங்களிலே ஈமானை ஆட்டி படைக்கக்கூடிய வரிகள் ஏற்படும். உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு பஸ்ல இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் மூன்று பேர் போறாங்க, பஸ் நின்று போச்சு, ஒரு இந்து இறங்கி ஓம் முருகா என்று தள்ளுகிறார், ஒரு கிறிஸ்தவர் இறங்கி ஜீசஸ் என்று தள்ளுகிறார், ஒரு முஸ்லிம் இறங்கி அல்லாஹ் அக்பர் தள்ளுகிறார். ஒருவன் பஸ்ஸை தள்ளாமல் வேடிக்கை பார்க்கிறான், அவன் தான் தௌஹீத் ஜமாத்காரன் என்றெல்லாம் மக்களை கொள்கையற்றவளாக்கக்கூடிய தவறான உதாரணங்கள். அந்த உதாரணத்தை அது எப்படி தவறு என்பதெல்லாம் அது தனியான ஒரு விஷயம். தவறான உதாரணங்கள், தவறான ஒப்பீடுகளை எல்லாம் சொல்லி கொள்கையை நீர்த்து போகக்கூடிய பிரச்சாரங்கள் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுக்கு மத்தியிலே முன்வைக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கிறோம், சூழலை பார்க்கிறோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய வழிமுறை, இதை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இந்த உலகம் நஷ்டம்தான், மறுமையிலும் நஷ்டம்தான்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திட்டம் என்பது, அவனுடைய உதவி என்பது இறையடியார்களுக்கு மட்டும்தான். அது அல்லாஹ் சொல்லிவிட்டான். நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தால் இதில் கடுகளவு சந்தேகம் வரக்கூடாது. இறுதி முடிவு என்பது இறையச்சவாதிகளுக்கு தான், இறுதி வெற்றி என்பது இறையச்சமுடையவர்களுக்கு தான். இதில் கடுகளவு சந்தேகம் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய திட்டம் என்பது அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். மக்கரல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் சொன்னால் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்குரிய திட்டங்களை அல்லாஹ் வகுக்கிறான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், அவன் தான் திட்டங்களை வகுப்பதில் மிகச் சிறந்தவன். அவன் உன் தீமையை முறியடிப்பதற்காக அல்லாஹ் வகுக்கின்ற திட்டங்களை போன்று யாரும் திட்டங்களை வகுக்க முடியாது. மனித அறிவு இருக்கு பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அது உணர்ச்சியை வைத்து இஸ்லாம் வழிகாட்டாது. சமூக பாதுகாப்பை, சமூக சூழலை வைத்து தான் இஸ்லாம் வழிகாட்டும். பொதுவாக மனித மனம் என்பது அது உணர்ச்சிக்கு பலிகடாவாகக்கூடியது. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார் இருக்கணும். ஸ்டார் இல்லாமல் இவ்வுலக இயக்கங்களை வழிநடத்த முடியாது. ஆனால் நம்முடைய ஜமாத்தில் வந்து இருந்த ஸ்டார்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இனி அல்லாஹ் எதிர்காலத்தில் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகத்தை வைத்து அல்லாஹ் ஸ்டாரை கொண்டு வரலாம். அது இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி நம் அற்பமானவர்களை கொண்டுள்ள ஜமாத்தாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழக அளவில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பாதுகாப்பிற்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் இந்த ஜமாத்திற்கு வழங்கியிருக்கின்றான். செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நீங்கள் நேற்று கிளைகளில் நீங்கள் உறுப்பினராக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் மாவட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், உங்களுக்கு சமூக பொறுப்பில் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு ஒரு அழிவை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் சோதனையான சூழல்களிலே அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள். மக்கா வாழ்க்கை எடுத்து பாருங்கள். சில நேரங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் சமூகம் என்று சொன்னால் இளைஞர்கள் மட்டும் சமூகம் அல்ல, அங்கே வயோதிகர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், கன்னிப்பெண்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், முடவர்கள் இருப்பார்கள், அனைத்தும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். ஒரு சமூகத்தை பாதுகாப்பதிலே அதனுடைய சமூகம் மீது அக்கறை கொண்ட ஜமாத்திற்கு, நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. டெல்லி வன்முறை எடுத்துக்கொள்ளுங்கள். டெல்லியின் வடகிழக்கு பகுதியிலே வன்முறை நிகழ்ந்தது. குழந்தைகளும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளியேறி செல்கிறார்கள். ஆனால் ஒரு ஜமாத் என்பது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சி நமக்கு சொல்லும் விடக்கூடாது, அடி குத்து உணர்ச்சி வேக அப்படித்தான் வரும். ஆனால் அதனுடைய பின்விளைவு சமூக பாதுகாப்பை கருத்தை கொண்டு சமூகத்தை தாங்கி நிற்கக்கூடிய தலைமை அந்த மாதிரி முடிவுக்கு வர முடியாது. அதை கோழைத்தனம் என்று எவனாவது பாதித்தால் நிச்சயமாக அவன் தான் கோழை. சமூகத்தை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? இன்றைக்கு சமூகத்தை தலைவர்கள், ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்குபவர்கள் வழிநடத்துவதை முறியடிப்பதற்காக சைத்தானிய சக்திகள் உங்களை Facebook மூலமாக வழிநடத்த துணிகிறார்கள். சிலர் அடிபடுகிறார்கள். நம்மை வழிநடத்துவது நாம் ஏற்றுக்கொண்ட சரியாக வழிகாட்டக்கூடிய தலைமையாக இருக்க வேண்டுமே தவிர எங்கோ ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய அவர்கள் கிடையாது. அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு எழுதுவார்கள், தர்ணாவா, ஆர்ப்பாட்டமா, இப்படியே கோழைத்தனமா. சமூகத்தை அவன் பாதுகாப்பானா? அவன் வருவானா களத்திற்கு? களத்தில் நிற்பவர்கள் சமுதாய ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள். ஒரு இடத்துல நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்க போய் களத்தில் நிற்பீர்கள். அவன் வரமாட்டான். அவனுக்கு எழுத மட்டும்தான் தெரியும், அவனுக்கு பேச மட்டும்தான் தெரியும்,
களத்தில் நின்று அடி உதைகளை தாங்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள். சமூகத்தை பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடிய விஷயம் ஜமாத்துடைய நிர்வாகிகளுக்கு, மாவட்ட நிர்வாகிகளுக்கு, மாவட்டத்தின் கீழ் உள்ள கிளை நிர்வாகிகளுக்கு, ஜமாத்துடைய உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. மக்கா வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகத்துடைய கண் முன்னால் தீ வைத்து எரிக்கப்பட்டார்கள். யாசினுடைய குடும்பம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அஸ் தஹ்ரு ஹக்கதா, காலம் எல்லாம் இதுதானா என்று கேட்கும் பொழுது, இஸ்பிரு யாஆல யாசிர், யாசினுடைய குடும்பமே பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம். ஏன் நபிகள் நாயகத்திற்கு சொல்ல முடியாதா? திருப்பி அடியுங்கள், ஆயுதத்தை தூக்குங்கள். கிறுக்கன் சமூகத்தை பற்றி அறியாத மூடர்கள், முட்டாள்கள் அப்படி பேசுவார்கள். ஒரு சமூகம் எந்த நிலையில இருக்கிறது, நம்முடைய நிலை என்ன, நாம் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், நமக்கு ஏற்படக்கூடிய சதிவலைகளை எப்படி முறியடிக்க வேண்டும் என்கின்ற சமூக அறிவு இல்லாமல் அறிவு ஜீவிகளை போன்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் தான் உணர்ச்சிக்கு அடிமையாகக்கூடிய வகையில் இருக்கும். நாம் உணர்ச்சிக்கு அடிமையாகிவிடக் கூடாது. இஸ்லாம் எல்லா சூழல்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாம் காட்டியிருக்கிறது. அல்லாஹ் சொன்ன பாதையில் செல்லும் பொழுது இறைவனுடைய திட்டம் மனித பார்வைக்கு நீண்ட காலத்தை போன்று தெரியும். ஃபிரௌன் செய்யாத அழிச்சாட்டியம்மா, இஸ்ரவேல சமுதாயம் மூசா நபியிடம் வந்து முறையிடுகிறார்கள். மூசா நபி பிறப்பதற்கு முன்பாகவே குழந்தைகளை கழுத்தறுத்து கொன்றான், ஆண் குழந்தைகளை. அவனை போன்று யார் கொடுமை செய்ய முடியும்? அவனை போன்று இந்த உலக சரித்திரத்திலே ஒரு கொடுமைக்காரன் தோன்றியிருக்க முடியுமா? பல்லாண்டு காலம் இஸ்ரவேல சமுதாயத்துடைய ஆண் மக்களை அறுத்தறுத்து கொன்றானே, மூசா நபி பிறப்பதற்கு முன்பாகவும் செய்து கொண்டிருந்தான், மூசா நபி பிறந்த பிறகும் செய்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலர் மக்கள் எல்லாம் மூசா நபியிடம் வந்து முறையிட்டார்கள். மூசா நபி சொன்னார், இஸ்பிரு, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், வஸ்தயின் பில்லா, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், ஃபஇன்னல் அர்லல் இல்லா, பூமி என்பது அல்லாஹ்வுக்குரியது, ஆட்சி என்பது அல்லாஹ்விற்குரியது, யூனிஸ்லாமே யஷா, தான் ஆடியோருக்கு அவன் தன்னுடைய ஆட்சியை கொடுக்கின்றான் என்று சொன்னார்களே. மனித பார்வையில் மூசா நபி அப்படி சொல்லும் போது அவர் கோழை என்றுதான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அங்கே மூசா நபிக்கு இறைவனின் வழிகாட்டுதல் இருந்தது. மூசா நபியுடைய குறிக்கோள் இஸ்ரேல் சமுதாயத்துடைய ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்திலே ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வேண்டும். இரண்டையும் பார்த்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிகாட்டுதல் இருந்தது. அதற்காக நம்மை நாம் பெரிய அறிவு ஜீவன் சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலான அறிவு திருமறை குர்ஆனுடைய அறிவு. அதை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை, வழிகாட்டுதலை அறியக்கூடிய சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதற்கு மேல் நம்முடைய அறிவு கிடையாது. நம்முடைய அறிவு சரியான பாதையை காட்டாது, அல்லாஹ்வுடைய அறிவு சரியான பாதையை காட்டும். அதான் கேட்கிறேன், இன்றைக்கு டெல்லியில பெண்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் போய்விட்டார்கள். இப்ப அவங்களுக்கு தீர்ப்பு என்ன? தீர்வு என்ன? நம்முடைய உணர்ச்சி வழிகாட்டி விடுமா? அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் எதிரிகளை முறியடிப்பதற்கு, நமக்கு எதிரான சதிவலைகளை முறியடிப்பதற்கு குர்ஆன் சுன்னா காட்டக்கூடிய ஆயுதத்தை தவிர வேறு ஆயுதம், மிக பலமான ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. மூசா நபி அந்த ஃபிரௌனுடைய பிரச்சனையிலே பல்லாண்டு காலம் ஃபிரௌன் தன்னுடைய சதி திட்டங்களை அரங்கேற்றினான். அல்லாவும் அவனுக்கு எதிரான சூழ்ச்சிகளை அல்லாஹ் முடியெடுப்பதற்குரிய வழிமுறை அல்லாஹ் செய்தான். இறுதியில் யார் வெற்றி பெற்றார்கள்? சத்தியம்தான் வென்றது. காலம் நீண்டதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அடியார்களை கைவிட மாட்டான். நபிகள் நாயகம் மக்கா பிரச்சாரத்தின் போது காபத்துல்லாவிலே சுஜூதுக்காக செல்லும் பொழுது ஒட்டக குழந்தை கழுத்திலே மாலையாக போட்டார்களே, அப்படியே எழுந்தார்கள். வேறு எந்த உதவியும் இல்லை, எந்த ஒரு ஆணும் வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. காப்பாற்றுவதற்கு படை இல்லை, உதவியாளர்கள் இல்லை. சின்னஞ்சிறிய குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வந்து அந்த ஒட்டக குழந்தை அகற்றுகிறார்கள், அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்கள். பார்த்தால் சில நேரங்களில்
இது நமக்கு இது போல நிலையை நாம் சந்தித்து அல்லாவிடம் கையேந்தினால் கிறுக்கர்கள், முட்டாள்கள், மூடர்கள், தூய்மைவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒன்றுமே இஸ்லாம் சில நேரங்களில் போர்க்களத்தையும் சந்தித்திருக்கிறது, அதற்குரிய சூழல்களை வகுத்து கொண்டு சந்திக்கும். அதற்கு பெயர் கோழைத்தனம் அல்ல. போர்க்களத்தில் புறமுதுகாட்டி ஓடுவது பெரும்பாவம், மன்னிக்காத குற்றம். அதே நேரத்திலே எதிரிகளை கருவறுப்பதற்காக, தன்னுடைய கூட்டத்தாரோடு சேர்வதற்காக ஒருவன் புறமுதுகு காட்டி ஓடினால் அதற்கு பெயர் கோழைத்தனம் அல்ல. அவனுக்கு அல்லாஹ் சிறந்த கூலியை வழங்குவான். புறமுதுகு காட்டுவது கோழைத்தனம், ஆனால் நீ எதற்காக புறமுதுகு காட்டினாய் என்பதையும் இஸ்லாம் பார்க்கிறது. புறமுதுகு காட்டுபவன் எல்லாம் கோழை அல்ல. தனியாக மாட்டிக்கொண்டோம், நம்முடைய படை தூரமாக இருக்கிறது, அதில் போய் சேர்ந்து கொள்வோம், மீண்டும் வந்து நாம் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருவோம் என்று ஒருவன் செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு பெயர் கோழை அல்ல, அவன்தான் வீரன். இஸ்லாம் தன்னுடைய உயிரை தற்காப்பதற்காக மட்டும்தான் பலவீனமான சூழலில் உரிமை வழங்குகிறதே தவிர வேற எந்த ஒரு கணத்திலும் நமக்கு ஆட்சி இல்லாத பொழுது அஹிம்சையை தவிர வேறு வழியை இஸ்லாம் சொல்லவில்லை. இது சொல்வது சிலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் பாதிக்கப்பட்ட பிறகு இதுதான் வழி என்று வருவார்கள். வேறு வழி கிடையாது. இஸ்லாம் அதைத்தான் வழிகாட்டுகிறது. இது கோழைத்தனம் அல்ல. இது கோழைத்தனம் என்று விளங்கினால் அவன் சமூகத்துக்கு எதிரி, அவன் தான் சமுதாய துரோகி, அவன் தான் மக்களை அழிவிற்கு கொண்டு செல்கிறான். உன்னுடைய சொத்துக்கள் பறிக்கப்படுகிறதா, அப்பொழுது நீ போராடு, உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். உன்னுடைய உயிர் பறிக்கப்பட வருகிறதா, அப்பொழுது நீ தற்காப்பு செய்து கொள், உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். இதை தாண்டி வேறு வழிகளை இந்த சமூகம் கையில் எடுக்கும் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை சமுதாயம் அனுபவிக்கத்தான் செய்யும். எந்த நேரத்திலும் மார்க்கத்துக்கு மாற்றமான அந்த போங்குகள் கண்டிப்பாக வெற்றியை தராது. நிர்பந்த சூழலில்தான் இறைவனின் பக்கம் நமக்கு நெருக்கம் அதிகமாக வேண்டும். நபிகள் நாயகம் சல்லாசன் ஒற்றை கொடுத்து போடும் கையேந்தினார்கள், இறைவா அலைகபி அபிஜகில், அபூஜகலை நீ பிடித்துக்கொள், உத்துபாவை பிடித்துக்கொள், ஷைபாவை பிடித்துக்கொள். உடனே அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டதா? அவனோ திட்டம் வைத்திருப்பான். காலம் ஓடுகிறது. நபிகள் நாயகத்துடைய சஹாபாக்கள் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டார்கள். பல்லாண்டுகள் கழித்து பத்ர் யுத்தத்திலே அந்த எதிரிகள் வேறற்ற வேறந்த மரங்களாக, செத்த பிணங்களாக அவர்கள் அங்கே வீழ்த்தப்பட்டார்கள். யூசுப் நபிக்கு துரோகம் செய்தார்களே, அவருடைய சகோதரர்கள் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். அந்த சகோதரரின் தவறை அல்லாஹ் உடனே விளங்க வைத்து விட்டானா? காலங்கள் ஓடியது. ஒரு நேரத்திலே பல்லாண்டுகள் கழித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த யூசுஃபை அழிக்க நினைத்தார்களோ, அந்த யூசுஃபுக்கு முன்னால் அவருடைய சகோதரர்களை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய தவறை அல்லாஹ் விளங்க செய்தான். சில நேரங்களில் இறைவனுடைய உதவி என்பது மனித பார்வைக்கு தூரத்தில் இருப்பதை போன்று தெரியும். ஆனால் அதா இன்ன நஸ்ரல்லாஹ் கரீம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் சோதிக்கவில்லையா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவு நீண்ட காலம் அல்லாஹ் சோதித்தான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள மொத்த ஜனத்தொகையும் அந்த இப்ராஹிம் நபியுடைய வாரிசை அடிப்படையாக கொண்டு வந்தது தான். கிறித்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள் எல்லோருமே எந்த மூலம் வாரிசே இல்லாமல் அல்லாஹ் சோதித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் இன்றைக்கு உலகத்தில் உள்ள 90% மக்களுக்கு மூலமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி என்பது இப்படியும் இருக்கும். சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருக்கும்? கண்மூடி திறப்பதற்குள் அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிடும். குகைவாசிகள் எப்படி நாம் கேள்விப்படவில்லையா? குகைக்குள்ளே போகிறாங்க, பெரிய பாறை உருண்டு குகை வாசலை அடைத்து விடுகின்றது. அவர்கள் செய்த நற்செயலை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பாறை அகன்றதை அல்லாஹ்வி தூதர் உண்மை சரித்திரத்தை நமக்கு எடுத்து சொன்னார்களா இல்லையா? நாம் சில விஷயங்களை
பாவமான காரியங்களை சகித்து கொண்டால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதல்ல. பாவமான காரியங்களை துன்பமான நேரத்திலும் தவிர்த்து கொள்ளும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் கண் முன்னால் பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும் பொழுது மறு வினாடி அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லையா? யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமிற்கு சாந்தி மிக்கதாகவும் குளிர்ச்சியாகவும் நீ ஆகிவிடு என்று சுடக்கூடிய நெருப்பை இறைவன் அங்கே குளிராக ஆக்கவில்லையா? குளிர்ச்சியாக ஆக்கவில்லையா? இறைவனை பற்றிய நம்முடைய நம்பிக்கை என்ன? தவக்குள் வைப்பவர்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குள் வைக்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான வசனங்கள் பேசுகிறதே, அதை பற்றி ஒரு முஹ்மினுடைய எண்ணம் என்ன? வசனங்களை நாம் தத்துவமாக படிக்கிறோமா, வாழ்க்கை வழிமுறையாக வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறையாக படிக்கின்றோமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜமாத்துடைய அடிப்படை நாம் தலைமையிலிருந்து மாவட்டத்திலிருந்து கிளையிலிருந்து ஒவ்வொருவரும் நாம் செல்லக்கூடிய பாதையில் நாம் நெறி புரண்டு விடக்கூடாது. சில நேரங்களில் இறை தூதர் யூதர்களோட ஒப்பந்தம் வைத்தார்கள், கிறித்தரோட ஒப்பந்தம் வைத்தார்கள், பல தெய்வ வழிபாட்டாளர்களோடு ஒப்பந்தம் வைத்தார்கள், அதுவும் சமூக பாதுகாப்பிற்காகத்தான், இறை நெறி தவறாத வகையில்தான், முஸ்லிம்களின் நன்மைக்காகத்தான் ஒப்பந்தம் வைக்கிறோம், இணைந்து செயலாற்றுகிறோம் என்பதற்காக கொள்கையை நீர்த்து போகக்கூடிய வேலையை இஸ்லாம் செய்யவில்லை. பார்க்கிறோம், தௌஹீத் என்று பேசியவளெல்லாம் சிரமம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்தை அப்படி சட்டையை கழட்டுற மாதிரி, ஈமான கழட்டி வைக்கிற மாதிரி பேசுவதை பார்க்கிறோம். சாலைகள் இயங்காது. என்ன இயங்காது? இஸ்லாம் அப்படி சொல்கிறதா? சாலைகளை மதிப்பது நாம் தானே பேசினோம். எத்தனை கர்ப்பிணி பெண்கள், எத்தனை நோயாளிகள், எத்தனை அவசர தேவை உடையவர்கள் பாதிக்கப்படுவார்கள், இதுவெல்லாம் பாவம் அத்தியில் நசீகா என்று பேசினோமே, அந்த தத்துவங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லும் போது ஏன் கசப்பாக இருக்கிறது? அதான் கேட்கிறேன். இறை தூதர் சொன்ன போதனைகள் சிலருக்கு கசப்பாக இருக்கிறதே. சாலை மறியலில் தான் வாழ்க்கை உண்டு என்று யார் சொன்னது? அதுதான் நீதியை பெற்றுத்தரும் என்று யார் சொன்னது? விளங்க வேண்டாமா? இறைவன் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக சென்றால் அதில் தற்காலிக வெற்றி இருப்பதை போல் தெரியுமே தவிர நிச்சயமாக அது நிரந்தரமான வெற்றியை தராது. மூசா நபியுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம் அல்லவா? தன்னுடைய சமுதாயத்தை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அங்கே முன்னால் கடல் குறுக்கே வருகின்றது. மூசாவுடைய சகாபாக்கள் சொன்னார்கள், கால் அசாபு மூசா இன்னா லமுதரகூன், நாம் ஃபிரௌனுடைய படையிடம் பிடிபட்டு விட்டோம் என்று சொல்லும் பொழுது மூசா நபி சொன்னார்கள், கல்லா, அவ்வாறல்ல, இந்த மழை ரப்பி சயஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் கைவிட்டு விட்டானா? அல்லது இறைவனுடைய உதவி எல்லா நேரங்களிலும் அது மனித பார்வைக்கு நீண்டதாக இருக்காது. மறு வினாடி அங்கே இறை உதவி வரவில்லையா? அல்லாஹ் சொன்னான், மூசாவே, கடலை அடிப்பீராக, கைத்தடியால் கடலை அடிப்பீராக. அவர் அடித்தால் கடல் பிளந்தது, ஒவ்வொரு பிளவும் பெரும் பாறையாக ஆறியது. நெருப்பை குளிர வைத்த இறைவன் இங்கே தண்ணீரை பாறையாக்கி காட்டுகிறான். அன்னை ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே ஓடிய ஓட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறான். பாலைவனத்திலே நீரை வர வைத்து காட்டிய இறைவன், இறைவன் நாடினால் நெருப்பை குளிர வைப்பான், தண்ணீரை பாறையாக்குவான், பாலைவனத்திலே நீர் வரச் செய்வான், பெரும் படையோடு இருந்தவனை அப்படியே பூமிக்குள் புதைய செய்வான். காரூனை போன்று செல்வ வசதி படைத்தவன் யார்? அல்லாஹ் சொல்கின்றான், எப்படிப்பட்ட செல்வம்! சாவிகளை சுமப்பது கருவூலங்களை சுமப்பதல்ல, கருவூலங்களின் சாவிகளை சுமப்பது பலம் கொண்ட படைக்கு சிரமமாக இருக்கும். ஒரு பெரிய பெட்டிக்கு
சாவி ஒரு 200 கிராம் இருக்குமா? எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் சாவி வந்து ஒரு கால் கிலோ வச்சுக்கிறீங்களேன். அப்ப பலம் வாய்ந்த படைக்கு சாவிகளை சுமப்பது சிரமம் என்று சொன்னால் அந்த பொக்கிஷங்களுடைய அளவு என்ன? அந்த காரூன் அல்லாஹ்வை மறந்தான். சொன்னாங்க, இந்த உலகத்தில் செல்வத்தினால் செய்ய வேண்டிய கடமையை மறந்து விடாதே, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல் நீரும் உபகாரம் செய். சொல்லும் போது கால இன்னமா ஊத்தி துகா அலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று அகந்தையால், ஆணவத்தால், கர்வத்தால், பெருமையால் காரூன் அழிந்தான். அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள் இழுத்தோம். அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த படையும் இல்லை. அவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியவில்லை. படை பலங்கள் காப்பாற்றி விடுமா? உடல் வலிமை காப்பாற்றி விடுமா? தலைவருக்கு தலைவலி வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. நம்ம நிலைமை, நம்ம நிலைமை என்ன? நமக்கு தலைவலி வந்துட்டு வச்சுக்கிறீங்க. நிறைய சகோதரர்கள், சில ஆட்க எங்களால் முடியலைங்க, வேற யாராவது வச்சு பார்த்துக்கிடுங்க. அந்த நம்ம நம்ம நிலைமையை பார்த்தோமா? இந்த மாதிரி சமூகத்தை வைத்து கொண்டு நாம் அந்த மக்களை எப்படி பண்படுத்த வேண்டும், சமூகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு நமக்கு இருக்காது. யாரையோ ஒருவரை போன்று உண்மையிலேயே அரசியல் தூண்டுதல்கள் என்பது கண்டிப்பாக நாம் வழங்கிக் கொள்ள முடியாது. அரசியலுக்குள்ள என்னென்ன நடக்குது, சமூகத்தை எங்க கொண்டு போறாங்க, செய்திகள் ரெண்டு விதமா பேசுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் முஸ்லிம்கள் துரோகின்னு ஒரு கூட்டம் சொல்லும், ஒரு கூட்டம் சொல்லும் அவர் சாணக்கியத்தனம் பாங்க. என்ன முடிவு எப்படி நாம எடுக்கிறது? நமக்கு ஒரே முடிவு, எவன் நமக்கு சப்போர்ட், எவன் நமக்கு எதிரி, எவன் நம்மளை பயன்படுத்துறான், எவன் நம்மளை தள்ளி விட பார்க்கிறான், எவன் நம்ம மீது குதிரை ஏற பார்க்கிறான். கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு குர்ஆன் சுன்னா தவிர வேற வழி கிடையாது, வேற கதி கிடையாது. நம்மை வைத்து சவாரி செய்ய வருபவனுக்கும் குர்ஆன் சுன்னா நம்மை பாதுகாக்கும், நம்மை குளிபறிக்க வருபவனுக்கும் குர்ஆன் சுன்னா நம்மை பாதுகாக்கும். அதன் வழியில் நின்றால் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஜமாத்தாக நம்முடைய ஜமாத்தை அல்லாஹ் கொண்டு செல்வான். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. சில நேரங்களில் சில உண்மைகள் கசப்பாக நமக்கு தெரியும், ஆனால் அனுபவங்கள் பாடம் படித்துக் கொடுக்கும். அனுபவத்திலே கண்டவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். நம்ம ஜமாத்தை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு சகோதரர் சொன்னார், நம்ம ஜமாத்தை விட்டு போயிட்டாரு, பல அமைப்புகளில் தீவிரமாக பணியாற்றினார். அப்போ ஒரு பஸ்ஸில் நம்ம ஜமாத்துடைய உறுப்பினரும் அவரும் ஒரே பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து போகிறாங்க. அப்போ அவராக சொல்லியிருக்காரு நம்ம சகோதர்கிட்ட, நான் எத்தனையோ அமைப்புகளில் போயிட்டேன்பா, எங்கே போனாலும் ஓரளவு நல்லவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எல்லோருமே நான் பார்த்ததில் இந்த சமூகத்தை அடமானம் வைத்து தன்னை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அந்த சகோதரர் ஜமாத்தில் பெரிய பேச்சாளராக இருந்து ஜமாத்துக்காக பாடுபட்டு அவர் வஃபாத்து ஆகிட்டாரு. அந்த சகோதரர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்வதற்காக சில நேரங்களில் அனுபவங்கள் பாடம் படித்துக் கொடுக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் நமக்கு குர்ஆன் சுன்னா எது வழிகாட்டுகிறதோ, எவன் கோழை என்று விமர்சித்தாலும், எவன் நம்மை எப்படி தூற்றினாலும், சொல்லுவாங்க இல்லையா, போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும், இறை தூதர் இறைவன் காட்டிய வழிதான் நமக்கு வெற்றியை காட்டக்கூடிய வழி. அந்த வழியிலே நாம் சென்றால் நமக்கு வெற்றி, அந்த வழியை நாம் தூக்கி எறிந்தால் அனைவருக்கும் பாதிப்பு, இறைவனுடைய மார்க்கம் பொய்யாகாது. நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு ஜமாத்துடைய பொறுப்புதாரிகள், சமூக காப்பாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல வசனங்கள் எச்சரிக்கின்றான், மக்கள் எல்லாம் தவறான பாதையில் செல்லும் பொழுது அறிவு ஞான மிக்கவர்கள், இறை வழியை விளங்கியவர்கள் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நாம் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்ச்சிகள் இறைவனுக்கு ஒப்பான வழியிலே வழிகாட்டினால் அதற்கு வெற்றி இருக்கும். நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய
மனோ இச்சை தான், சுய விருப்பம் தான் நமக்கு மார்க்கம் வழிகாட்டுதல் என்றால் நிச்சயமாக அதில் நமக்கு வெற்றி இருக்காது. ஒன்று, இந்த உலகத்திலே வெற்றியை போன்று தோன்றினாலும் ஆகிலத்திலே படு பாதாளத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். எனவே எல்லா நிலைகளிலும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நம்முடைய மூமின்களை தவிர வேற யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு லட்சியம் தான் இருக்கும், இந்த துன்யாவில் வெற்றி பெறணுங்கிறது. துன்யாவில் வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியத்தில் உள்ளவன் அவன் உயிரை இழந்து விட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு பேரிழப்பு. என்னத்தை சொன்னாலும் அந்த இழப்புக்கு ஈடுகட்ட முடியாது. அதே நேரத்தில் நமக்கு நாம் ஆகிலத்தை நம்பிக்கை கொண்டவர்கள், நம்முடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் அது நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தர வேண்டும். சொர்க்கத்தை பெற்றுத்தரவில்லை என்றால் அந்த உயிரை கொடுப்பது அது பெரிய இழப்பு. அது எவ்வளவு பெரிய நஷ்டம் யோசித்து பாருங்க. சொர்க்கத்தை பெற்றுத்தராத உயிரிழப்பு என்பது அது சரியா? அப்ப நம்முடைய உயிர் தியாகம் எல்லா நேரம் இந்த நாட்டுடைய சூழ்நிலையில் நாம சில நேரங்களில் உயிரை கொடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அந்த உயிர் தியாகம் நாம் மூத்தானாலும் ஐயத்துகள் முத்துமையின்னா நிம்மதி அடைந்த ஆத்மாவே உன்னுடைய நீ திருப்தி கொண்டவனாக பொருந்தி கொண்டவனாக உன்னுடைய இறைவனை நோக்கி செல் என்று நிம்மதியடைந்த ஆத்மாவாக நம்ம உயிர் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நாம் சாகக்கூடிய தருவாய் ஏகத்துவத்தோடு இறை ஓப்போடு என்னுடைய இறைவனுக்காக உயிரை கொடுக்கிறேன் என்ற நிம்மதியோடு அந்த உயிர் போக வேண்டும். நான் பார்க்கிற ஒரு வீடியோவை அது சக்கராத்தான் தெரியல, ஜனக்கன மனக்கதி சாகும் போது படிக்கிறான். ஈமான் அடிப்படையில் யோசித்து பாருங்க, ஒரு மூமினுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். அது ஒரு சாகக்கூடிய தருவாயாக இருந்தால் இதை விட பெரிய நஷ்டம் இருக்குதா? அப்ப நம்ம எந்த சபையில் இருக்கிறோம், நமக்கு உயிர் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருமா? இதையும் நாம் யோசித்துக்கொள். சரியான பாதையில் நடந்தால்தான் நாம் உயிர் துறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தியாகமாக இருக்குமே தவிர நம்முடைய தியாகம் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தியாகமாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் அல்லவா, யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா ஹக்க துகாத்தி ஃபலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம். ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வாலஹக்னி பிஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்றி நல்லோர்களுடன் சேர்ப்பாயாக என்று நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். நாம் சமூக நன்மைக்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையில் செயலாற்ற வேண்டும். அந்த வழிமுறையை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த செயற்குழு. எனவே ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் பேச்சாளரும் நாம் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். உங்களை சாதாரண சக்தியாக நீங்கள் நினைக்காதீர்கள். இன்றைக்கு உங்களை ஒரு கூட்டம் மதிக்கிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட ஒருவனுக்கான மரியாதை அல்ல. இந்த ஜமாத்திற்கு, ஜமாத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பினால் அவன் நமக்கு தரக்கூடிய மரியாதை, நமக்கு தரக்கூடிய முக்கியத்துவம், எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் நமக்கு கிடைக்கிறது. நம்மோடு நின்று நாம் தள்ளிவிட்டாலும் நம்மோடு இணைந்து படம் பிடிக்க வேண்டும் என்கிற அளவிற்கு இன்றைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு இந்த ஜமாத்தின் மீது நன்மதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய சரியான பாதையிலே நம்முடைய வழியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆயுக்காள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.